கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த மாதத்தின் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆண்டவரை சமூக வலைதளம் மற்றும் தொலைக்காட்சியின் மூலமாக ஆராதிக்க ஆண்டவர் கிருபைகளை தந்திருக்கிறார் இணைந்து நாம் ஆண்டவரை ஆராதித்து அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் தலை தாழ்த்தி ஜபிப்போம் பர்சுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே எங்களுக்கு ஈவாக தந்திருக்கிற கர்த்தருடைய நாளாகிய இந்த மனமகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐ ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா உம்முடைய பிள்ளைகளாக உம்மை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள இறக்கம் பாராட்டுவீராக உம்முடைய தெய்வீக பிரசனத்தை உணரவும் உம்முடைய மகிமையின் மேன்மைகளை இந்த ஆராதனையிலே காணவும் எங்களுக்கு அருள்தாரும் ஆண்டுவிறேன் இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபங்கிலும் நல்ல பிதாவே ஆண்டவருடைய நாமம் அமைக்காகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாகும் ஆராதனை கீதங்கள் நானூற்று பத்து கீதங்களும் கீர்த்தனைகளும் இருபத்தி ஆறு பாடுவோம் அநாதியான கர்த்தரே தெய்வீக ஆசனத்திலே

தேவனே எங்களை ரிட்சிக்கு விரைவாய் வந்து பிதாவுக்கும் குமாரனுக்கும் பர் சுத்தாவிக்கும் அய்மை உண்டாவதாக அதிலோ இப்பொழுதோ ஏழு முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஒன்று முதல் பதினான்கு வசனங்கள் முடிய நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் முதலாம் வசனம் முதல் கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என் உட்காரதலையும் நினைவுகளை தூரத்திலிருந்து நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர் என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர் உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும்

ஏசாயா தேகதர்சின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் எட்டாம் வசனமுடைய ஏசாயா ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் மேல் வீட்டிற்க கண்டேன் அவருடைய வஸ்திர தொங்கள் தேவாலயம் நிறைந்தது சேராவீன்கள் அவருக்கு மேலாக நீண்டார்கள் அவர்களில் ஒவ்வொருவரும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன அவனவன் இரண்டு செட்டைகளால் தந்தன் முகத்தை மூடி இரண்டு செட்டைகளால் தந்தன் கால்களை மூடி இரண்டு செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் கூப்பிடுகளின் சத்தத்தால் வாசல்களின் எலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது அப்பொழுது நான் ஐயோ அதமானேன் நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாக இருக்கிறவன் சேனைகளின் கத்தராக ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன் அப்பொழுது சேராவிங்களில் ஒருவன் பலிபிடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான் பின்பு யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டருடைய சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றேன் என்பது முதலாம் வேதபாடம் வாசித்தாயிற்று வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேதபாடம் துய யோவான் எழுதின நற்செய்தி நூல் நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் முதல் இருபத்தி ஆறாம் வசனமுடைய யோவான் நான்காம் அதிகாரம் வசனங்கள் பதினைந்து முதல் அந்த ஸ்திரீ இயேசுவை நோக்கி ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே முண்டுகொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால் இயேசு அவளை நோக்கி நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார் அதற்கு அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றாள் இயேசு அவளை நோக்கி எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான் எப்படியெனில் ஐந்து புருஷர் உனக்கு இருந்தார்கள் இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல இதை உள்ளபடி சொன்னாய் என்றார் அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள் நீங்கள் எருசிலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றால் அதற்கு இயேசு ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு நீங்கள் இந்த மலையிலும் எருசிலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள் நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம் ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் தேவன் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் அந்த ஸ்திரீ அவரை நோக்கி கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன் அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால் அதற்கு இயேசு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார் வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது இன்றும் இந்த வாரமும் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுடைய பெயர்களை ஜபத்திற்காக வாசிக்கிறேன் பிறந்த நாள் கிறிஸ்து ஆலயம் ஆசிரியர் காலனி இருபதாம் தேதி செல்வன் ஜெய் கிப்சன் ஜேக்கப் திரு பி பாலமுருகன் திருமதி அனிலா டேனியல் இருபத்தி ரெண்டாம் தேதி செல்வி ஏ செல்வி ஹரிணி திருமதி ரினுமேரி இருபத்தி மூன்றாம் தேதி பி ஜெசிகா திரு ஜே கர்மேல் அப்பல்லோ திரு ஏ செல்வகுமார் சாமுவேல் திருமதி ஜே பியூலா ஹெப்சிபா திருமதி ஜெமிமா செல்வபாலா இருபத்தி நான்காம் தேதி திரு எஸ் கேப்ரியல் திருமதி எஸ் ஜெயராணி இருபத்தி ஐந்தாம் தேதி செல்வன் ஜி பிரவின் செல்வன் எஸ் கிப்சன் செல்வன் ஆர் செல்வம் செல்வி எம் ஷாலினி பொன்மலர் திரு டி சாம் மோசஸ் இருபத்தி ஆறாம் தேதி திரு ஆர் ஜான்சன் திரு வி திருமதி ரெபேகா எட்வர்ட் திருமதி மெல்பா தங்கம் திருமண நாளை நினைவுகூறுகிறவர்கள் இருபத்தி ஒன்றாம் தேதி மிஸ்டர் எஸ் ஜெபராஜ் மிஸ் சோபி ஜெபராஜ் தம்பதியர் இருபத்தி மூன்றாம் தேதி மிஸ்டர் ஏ ஜான்சன் மிஸ்ஸிஸ் லதா ஜான்சன் தம்பதியர் இருபத்தி நான்காம் தேதி மிஸ்டர் எஸ் தங்கராஜ் மிஸ்ஸிஸ் பொன்ராணி தங்கராஜ் தம்பதியர் இருபத்தி ஐந்தாம் தேதி மிஸ்டர் டி ஜெயராஜ் மிஸ்ஸிஸ் ஜான்சி ஜெயராஜ் தம்பதியர் திரு பி பிகின் ஜோசப் திருமதி ஏஞ்சலின் பிகின் தம்பதியர் அன்னை தெரசா நகர் இருபத்தி ஒன்றாம் தேதி பிறந்தநாள் நாள் ஏ ஜோதிமணி மிஸ்ஸிஸ் ஜே அனிதா ஞானசுடர் இருபத்தி ரெண்டாம் தேதி மிஸ்ஸிஸ் ஜே ஜாஸ்மின் இருபத்தி மூன்றாம் தேதி மாஸ்டர் டி ஐசக் எட்வர்ட் பால் இருபத்தி நான்காம் தேதி மிஸ்டர் ஜே பிரதீப் இருபத்தி ஐந்தாம் தேதி மாஸ்டர் பி சீகன் இருபத்தி ஆறாம் தேதி மிஸ்டர் டி பாஸ்கர் திருமண நாள் இருபத்தி ரெண்டாம் தேதி மிஸ்டர் சி ஸ்டீஃபன் ஜெயராஜ் மிஸ்ஸஸ் மரியபெல்லா தம்பதியர் இருபத்தி ஐந்தாம் தேதி மிஸ்டர் பெனோ தம்புராஜ் மிஸ்ஸிஸ் ஜென்னி தம்பதியர் இருபத்தி ஆறாம் தேதி மிஸ்டர் ஜே ஜெபஸ் சிவ்ராஜ் ஜெ ஜெனிட்டா மெர்லின் தம்பதியர் மீளவிட்டான் திருச்சபை பிறந்த நாள் இருபதாம் தேதி மாஸ்டர் எஸ் ஜோகன் பிளஸன் மிஸ் ஆர் ஜெருலின் மெல்பா இவர்களை திருச்சபையின் சார்பிலே சேகரத்தின் சார்பிலே அன்போடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் தாமே முப்பத்தி மூன்று மூன்றிலே சொல்லப்பட்டது போல என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த வருடத்திலும் புதிய ஆண்டிலும் மகிழ பண்ணுவாராக தலை தாழ்த்தி ஜபிப்போம் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற அன்புள்ள தகப்பனே இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சன்னிதானத்தில் இருந்து ஆசீர்வதிக்கிறோம் ஐயா இந்த ஆண்டிற்கு தேவையான உலக ஆசீர்வாதங்களையும் உன்னதத்தின் ஆசீர்வாதங்களையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுத்தரில் நாங்கள் ஜெபிக்கிறோம் உம்மை நோக்கி பார்த்து ஜெபித்து ஜெபித்து மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள வழி சரத்திலே நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து பராமரித்து பௌஷி திருமண நாள் நினைவு கூறுகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம் ஐயா குடும்ப வாழ்க்கையிலே நீரே தலைவராக இருந்து ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு நடத்தி குடும்பத்தின் எல்லா தேவைகளையும் சந்தித்து உமக்குள்ளாய் மகிழ்ந்திருக்க உதவி செய்யும் உம்முடைய நாமத்தினாலே இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே

வார்த்தை ஆராதனை கீதங்கள் எழுநூற்று முப்பத்தி ஐந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் ஐநூற்று இருபது பாடுவோம் என் மீட்ப ரத்தம் சிந்தினார் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன் இந்த ஊரடங்கு காலங்களிலும் ஆண்டவரை ஆலயத்தில் ஆராதிக்க முடியாத ஒரு சொல்நிலைமை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் உங்களுடைய ஜெபங்கள் உங்களுடைய தவணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து சீக்கிரத்திலே அவரை அவருடைய ஸ்தலத்தில் வந்து ஆராதிக்க ஆண்டவர் நிச்சயம் கிருபை தருவார் இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம் பர்சுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே பிள்ளைகளாக உம்முடைய வார்த்தையை தியானிக்க ஆயத்தப்படுகிறோம் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் அன்புக்குரியவர்களே இந்த நாளிலும் திருச்சபையாக நமக்கு சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை ஆராதித்தல் ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கட்டளை பெற்றிருக்கிறோம் யோவா நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே நீங்களும் நானும் ஆண்டவராலை படைக்கப்பட்டிருக்கிறோம் ரெண்டு நோக்கம் ஒன்று அவரை ஆராதிப்பதற்கு இன்னொன்று சக மனிதர்களுக்கு சேவை செய்வதற்கு இந்த இரண்டும் தான் தேவனுடைய திட்டத்திலே பிரதான நோக்கமாக இருக்கிறது நீங்களும் நானும் அவரை ஆராதிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் ஆதாம் மேவாலை படைத்து அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார் எல்லாம் நமக்கு தெரியும் அது மாத்திரமல்ல அவரோடு நேரத்தை செலவிடும்படியாக அவருடைய கட்டளைகளை இன்னும் அவருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்யும்படியாக அங்கே அழைப்பு கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே இந்த நாளிலும் ஆராதனை என்று சொல்லும் பொழுது அதில் ஒரு பெரிய நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் பெரிய மாணவர்களே நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதிக்க ஆலயத்திற்குள்ளாக வருகிறோம் இன்னுமாக நாம் இருக்கிற இடங்களிலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம் உண்மைதான் ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது ஆராதனை என்பது அது ஏனோ தானோ என்று அல்ல அது அதனுடைய நோக்கம் சிறந்த விதத்தில் நிறைவேறும்படி நம்மை அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம் இந்த நாளிலும் பர்பஸ் ஆஃப் ஓர்ஷிப் என்று சொல்லி ஒரு மூன்று காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆராதனையின் நோக்கம் என்ன ஒரு மூன்று காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் முதலாவதாக ஆண்டவரை முதன்மைப்படுத்துவது தான் ஆராதனை அவரை முதன்மைப்படுத்த வேண்டும் ஆண்டவரை முதன்மைப்படுத்துதல் ஆராதனை அன்புக்குரியவர்களே இந்த நாளிலும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் ஆராதனை என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் தேவன் அங்கே முதன்மைப்படுத்தப்படுகிறாரா என்பதை நீங்களும் நானும் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் ஏதோ ஆலயத்தில் மாத்திரமல்ல ஆராதனை என்று சொல்லும் பொழுது ஆலயத்தில் மாத்திரமல்ல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவர் முதன்மைப்படுத்தப்படுகிறாரா ஆலயத்திற்குள்ளாக வரும்போது மாத்திரமல்ல நம்முடைய பணிகளிலே தொழில்களிலே ஆண்டவர் மகிமைப்படுத்தப்படுகிறாரா நாம் எங்கும் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் ஆம்பிராமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவனிலே காணப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு காரியம் அவன் அவனை ஆண்டவர் அழைக்கிறார் அவன் அலைந்து திரிகிறவனாக அவன் இருக்கிறான் ஒவ்வொரு இடமாக அவன் செல்லும் பொழுதெல்லாம் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எங்கெல்லாம் அவன் போகிறானோ முதலாவது அவன் செய்த காரியம் பளிபீடத்தை கட்டி ஆண்டவரை தொழுது கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இருக்கிறது கட்டி ஆண்டவரை தொழுது கொண்டான் ஆதியாகமோ பன்னிரண்டு எட்டு ஆதியாகமோ பதிமூன்று நான்கு ஆதியாகமாம் பதிமூன்று பதினெட்டு இதெல்லாம் பாருங்க ஒரு இடத்திற்கு அவன் புதிதாக அவன் போகும்போது முதலாவது பள்ளிபீடத்தை கட்டி ஆண்டவரை தொழுது கொண்டான் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நீங்களும் நானும் நாம் செய்கிற எந்த காரியத்திலும் ஆண்டவரை முதன்மைப்படுத்த அழைக்கப்படுகிறோம் அதுதான் ஆராதனை ஏதோ பாடல் ஜெபம் அது மாத்திரம் ஆராதனை இல்லை அதுவும் ஆராதனையின் ஒரு பகுதி ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களும் அவரை ஆராதிப்பதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆம்பிரகாம் அவன் எப்பொழுதுமே தேவனை முதன்மைப்படுத்துகிறவனாக இருந்தான் அதனால ஆம்பிரகாம் ஆண்டவரை முதன்மைப்படுத்தினபடியினாலே ஆதியாகமம் பதினைந்து பதினெட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் ஆப்ரகாமோடு உடன்படிக்கை செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தர் ஆப்ரகாமோடு உடன்படிக்கை செய்கிறார் அவன் தேவனை உத்தமத்தோடு தொழுது கொண்டபடியினால் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த முதலிடத்தை கொடுத்தபடியினால் ஆண்டவர் அவனோடு உடன்படிக்கை செய்தார் உன் சந்ததிய நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல மாற்றுவேன் என்று ஆசீர்வாதம் கொடுத்தார் அது மாத்திரமல்ல ஒரு உயர்ந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அன்புக்குரியவர்களே ஆண்டவரை முதன்மைப்படுத்த முதன்மைப்படுத்த ஆண்டவரும் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது மற்றையோ ஆறு முப்பத்தி மூன்றிலே எழுதப்பட்டிருக்கிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது மற்றவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் அன்புக்குரியவர்களே ஆண்டவரை முதன்மைப்படுத்துவதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இரண்டாவதாக ஆராதனையின் நோக்கம் என்னவென்று சொன்னால் நாம் யார் என்பதை அறிவது ஆராதனை அடுரேஷன் இஸ் ஃபைண்டிங் அவுட் ஹூ ஆர் ஆராதனை என்பது நம்மை யார் என்று அறிந்து கொள்வது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது நாம் வாசித்த பழைய ஏற்பாட்டு பாடம் ஏசாயா ஆறாம் அதிகாரத்தின் முதல் எட்டு வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம் அந்த சூழ்நிலைமையை நாம் பார்க்கும் பொழுது உசியா ராஜா மறித்து போன ஒரு நிலை பூமியின் சிங்காசனம் காலியாக இருக்கிறது உசியா ராஜா ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் கர்த்தருடைய ஜனங்களை வழிநடத்தினார் அவருடைய காலத்தில் சமாதானம் இருந்தது செழுமை இருந்தது அநேக கட்டுமான பணிகள் நடைபெற்றது உலக ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிறைந்து இருந்ததை சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவருடைய வசனத்திற்கு ராஜா கீழ்ப்படியாமல் போனபோது குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டு அவன் மறித்து போன ஒரு சூழ்நிலைமை ஏசாயா தீர்க்கதர்சியும் மற்ற ஜனங்களும் பார்க்கிறார்கள் ஐம்பத்தி ரெண்டு வருடங்கள் நல்ல செழுமை சமாதானம் எல்லாம் இருந்தது இப்பொழுது ராஜா மறித்து போனான் சிங்காசனத்தில் யாரும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஜனங்கள் ஒரு ஏக்கத்தோடு தாகத்தோடு என்ன நடக்கப் போகிறதோ என்று இருக்கும் பொழுது ஆண்டவர் ஏசாயாவுக்கு அருமையான ஒரு தரிசனத்தை நாம் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் பெரிய மாணவர்களே ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறார் ஆண்டவர் ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறார் அவருடைய வஸ்திர தொங்கலால் ஆலயம் முழுவதும் நிறைந்திருக்கிறது அந்த பரிசுத்த தன்மையானது அங்கே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது அதை பார்த்த பொழுதுதான் ஏசாயா அவன் சொல்லுகிறான் ஆறு ஐந்தில் ஏசாயா ஆறு ஐந்தில் சொல்லுகிறான் ஐயோ அதமானேன் நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவை வாசமாயிருக்கிறவன் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி தன்னுடைய அசுத்தத்தை உணர்கின்ற ஒரு நிலைமையை பார்க்கிறோம் நான் குறைவுள்ளவன் என்பதை ஒத்துக்கொள்ளுவதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நீங்களும் நானும் கடந்து வரும்பொழுது பொழுது ஒன்றை மறந்துவிடக்கூடாது நீங்களும் நானும் உள்ளவர்கள் அதை நாம் ஒத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம் அதை அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் இங்கே ஏசாயா தேவனுடைய சமூகத்தில் நின்று அதைத்தான் அறிக்கை செய்கிறான் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவை இருக்கிறேன் அசுத்த உதடுகள் ஒருவேளை இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்போ இருதயமும் அசுத்தம் வெளிப்படுகிற காரியங்களும் அசுத்தம் என்று சொல்லி தன்னுடைய நிலைமையை உணர்கிறான் பிரியமானவர்களே ஆராதனை என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய பிரசனத்தில் நீங்களும் நானும் வரும் முதலாவது நம்மை யார் என்பதை நாம் அறிந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே நாம் குறை உள்ளவர்கள் அது மாத்திரமல்ல ஆண்டவர் ஒருவேளை அதை தொடர்ந்து நான் பார்க்கும் பொழுது அங்கே அவனுடைய நாக்கிலே அங்கே தள்ளல் கொண்டு வைத்து வைக்கப்படுகிறது அதற்கு பிறகு ஆறாம் ஏழாம் வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிற்த்தியானது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது அவனுக்கு தெரியும் குறைவுள்ள மனிதனா ஆனால் எனக்காக பரிகாரம் வெளிப்படுத்தப்பட்டு எனக்காக ஒருவேளை என்னுடைய அக்கிரமங்கள் என்னுடைய பாவங்கள் நிவிருத்தி செய்வதற்கு அவர் இருக்கிறார் என்கிற உணர்விலே அவன் தேவனுடைய சமூகத்தில் நிற்பதை பார்க்கின்றோம் அதைத் தொடர்ந்து தான் என்றைக்கு ஒரு மனிதன் தான் குறைவுள்ளவன் என்று நினைக்கிறானோ என்றைக்கு தேவன் தான் எனக்கு பரிகாரம் செய்ய முடியும் எனக்கு தேவன் தான் ஒரு தீர்வு கொடுக்க முடியும் என்று சொல்லி நினைக்கிறானோ அவனுக்கு தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார் ஆர் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் பின்பு யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் இதோ அடியன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றேன் என்று தன்னை அர்ப்பணிப்பதை நாம் பார்க்கிறோம் தேவனுக்காக தான் என்ன செய்ய வேண்டும் என்ற சத்தத்தை கேட்டு தன்னை அர்ப்பணிப்பதை பார்க்கிறோம் ஆராதனை என்று சொல்லும் பொழுது நான் யார் என்பதை அறிந்து எனக்கு ஒரு பரிகாரம் தேவை அது அவர்தால் அவரால் மாற்ற முடியும் என்று சொல்லி அர்ப்பணித்து தேவனுடைய சித்தத்தை பெற்று தொடர்ந்து செயல்படுகிறான் அன்புக்குரியவர்களே சிங்காசனம் உசியா ராஜா மரணத்திற்கு பிறகு சிங்காசனம் காலியாக இருந்துச்சு ஆனால் இப்பொழுது தேவனை சிங்காசனத்தில் இருக்கிறவராக காண்கிறான் அன்புக்குரியவர்களே மிகவும் முக்கியமான ஒரு காரியம் பிரியமானவர்களே ஆண்டவர் சிங்காசனத்தில் இருக்கிற அன்னைக்கு உலகத்தின் எத்தனையோ சூழ்நிலைகள் ஆட்டம் கண்டு விட்டதே அநேக காரியங்கள் எம்டியாக காலியாக இருக்கிறதே ஆண்டவர் தன்னுடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார் உலகத்தின் அநேக காரியங்கள் ஆட்டம் காணலாம் ஆனால் தேவன் அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார் பெரிய மாணவர்களே அதை உணர்வது ஆராதனை ஆராதனை நோக்கத்தில் எப்பொழுதும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் நம்மை யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் பெரிய மாணவர்களே முதலாவது சொன்ன ஆராதனையில் ஆண்டவரை முதன்மைப்படுத்துவது ஆராதனை இரண்டாவது நாம் யார் என்பதை அறிவது ஆராதனை மூன்றாவதாக தேவனை அறிகிற அறிவில் வளர்வது ஆராதனை பிரிய மாணவர்களே அடோரேஷன் இஸ் க்ரோயிங் இன் த நாலேஜ் ஆஃப் காட் தேவனுடைய அறிவில் வளர்ந்து பிறகு அழைக்கப்படுகிறோம் ஆராதனை ஏதோ ஒரு கொஞ்சம் நேரம் அதில் உட்கார்ந்து போனோம் அது ஆராதனை அல்ல ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுக்குள்ளாக வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் பிரிய மாணவர்களே யோவா நான்காம் அதிகாரத்தில் நாம் வாசித்த சுவிசேஷ பகுதியிலே சமாரிய ஸ்திரியை குறித்து நாம் பார்க்கிறோம் அந்த சமாரிய ஸ்திரீயின் இடத்தில் ஆண்டவர் இறையியலை கற்றுக் கொடுக்கிறார் வேத வசனங்களை அங்கே கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்கள் இந்த சூழ்நிலைமை நம்ம பார்க்கும் பொழுது ஏசு கிறிஸ்து யூதயாவுக்கு எருசலேமுக்கு அவர் சென்றிருக்கிறார் திரும்பி வரும் இங்கே நாம் பார்க்கிறோம் அவர் கலிலையாவுக்கு போனோம் இவர் இந்த சமாரிய பாதையை தெரிந்தெடுக்கிறார் அன்றைக்கு பக்தியுள்ள எந்த யூதனோ யூதையாவில் இருந்து கலீலையாவுக்கு போகும்போது வழியே போக மாட்டாங்க ஏன்னா சமாரியாவை தீட்டுப்பட்டதாக நினைத்தார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து இதுதான் குறுக்கு பாதன்னு சொல்லி அந்த சமாரியா வழியாக செல்லுகிறார் அங்கே தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார் அங்கே அன்றைக்கு யூத கலாச்சாரம் அவர்களுடைய பாரம்பரியங்கள் எல்லாம் பொதுவான இடத்துல பெண்களுக்கு இறையல் கற்றுக் கொடுக்க கூடாது அது மாத்திரமல்ல அவர்கள் அந்த சமாரியா வழியில் போகக்கூடாது நிறைய சட்டத்திட்டங்கள் இருந்தது ஆனால் இயேசு இயேசு கிறிஸ்து ஒரு சீர்திருத்தவாதியாக அங்கே உள்ளே சென்று தன்னுடைய நாமத்தை மைமைப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே யூதர்கள் சமாரியரோடு சம்பந்தங்களவாதவர்கள் ஆனால் அவர்களையும் தேடி அங்கே இயேசு கிறிஸ்து செல்லுகிறார் அந்த சமாரிய ஸ்திரியோடு பேசுகிற அந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் அங்கே இருக்கிறது பெரிய மாணவர்களே இயேசு கிறிஸ்துவோடு அந்த பெண் பேசுகிறாள் பேசும் பொழுது முதலாவது அவள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட விதத்தை நாம் ஒன்பதாம் வசனத்தில் பார்க்கிறோம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் அவர் சொல்லுக அவள் சொல்லுகிறார் இருக்க சமாரிய ஸ்திரியாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று எப்படி கேட்கலாம் நீ யூதர் நீர் யூதர் என்று சொல்லுகிறாள் யூ ஆர் அ ஜூ நீர் யூதர் சமாரியர்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை எங்களை விருக்கிறாங்க நீர் யூதன் எப்படி என்னிடத்தில் கேட்கலாம் முதலாவது இயேசு கிறிஸ்துவை அந்த பெண் அறிந்து கொண்ட விதம் ஒரு யூதர் என்று அறிந்து கொள்கிறாள் இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அதே நான்காம் அதிகாரம் தொடர்ந்து ஆண்டவர் பேசுகிறார் பதினொன்றாம் வசனம் பதினைஞ்சாம் வசனத்தெல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவள் அழைப்பாள் ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைக்கிறாள் ஒருவேளை ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது அந்த அரமிக் அரமேயு மொழியில் சார் ஐயா என்று அர்த்தம் அவருடைய பேச்சு அவளுடைய வார்த்தைகளை மாற்றுகிறது யூதன் என்று சொன்னவழி பொழுது ஐயா என்று அழைக்கிறாள் ஆண்டவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் அங்கே பத்தொன்பதாம் வசனத்தில் ஆண்டவர் அவளோடு பேசுகிற காரியங்கள் எல்லாம் பார்த்து அவள் சொல்லுகிறாள் நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் பத்தொன்பதாம் வசனத்தில் சொல்லுகிறாள் நீர் என் நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் யூஆர் நீர் தீர்க்கதரிசி யூதன் என்று சொன்னால் ஐயா என்று அழைத்தால் இப்பொழுது தீர்க்கதரிசி என்று சொல்கிறார் கொஞ்ச நேரம்தான் பேச்சு போய்கொண்டு இருக்கிறது ஆண்டவரை அறிந்து கொண்டே இருக்கிறாள் தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது அங்கே இருபத்தி ஒன்பதாம் வசனம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் அவள் சொல்லுகிறாள் தன்னுடைய ஊர் மக்களுக்கு தான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்குச் சொன்னார் அவரை வந்து பாருங்கள் அவர் கிறிஸ்துதானோ என்றால் கிறிஸ்துதானோ என்றால் அன்புக்குரியவர்களே கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணுவதை பார்க்கின்றோம் கொஞ்ச நேரத்தில் யூதர் என்கிறாள் ஐயா என்கிறாள் தீர்க்கதரிசி என்கிறாள் இப்பொழுது கிறிஸ்து என்று சொல்லி மகிமைப்படுத்தினால் தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது அந்த ஊரையை கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்துகிற ஒரு ஆகிய ஒரு மிஷினரியாக அவள் மாறிப்போனாள் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது அன்புக்குரியவர்களே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளவாக ஆண்டவரை அறிந்து கொண்டால் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நீங்களும் நானும் எத்தனையோ ஆண்டுகளாக ஆண்டவரை ஆராதிக்கிறோம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி பெயர் பெற்றிருக்கிறோம் அவரை எவ்வளவாக நீங்களும் நான் அறிந்திருக்கிறோம் அந்த சமாரிய பெண் புறக்கணிக்கப்பட்டவள் உண்மைதான் ஆனால் அவளுக்கு கிடைக்கப்பெற்ற அந்த கொஞ்ச நேரத்தில் ஆண்டவரை படிப்படியாக அறிந்து கொண்டால் அது மாத்திரமல்ல அறிந்த தேவனை மற்றவர்களுக்கு தன்னுடைய கிராமத்தாருக்கு அறிவிப்பதற்கு அவள் ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம் இதுதாங்க ஆராதனையின் பிரதானமான நோக்கம் மூன்று காரியங்களை சொன்னேன் அன்புக்குரியவர்களே ஆராதனை என்று சொல்லும் பொழுது ஆண்டவரை முதன்மைப்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் அவருக்கு செலுத்த வேண்டிய முதன்மையை நாம் கொடுத்துவிட வேண்டும் இரண்டாவதாக நாம் யார் என்பதை அறிந்து ஆண்டவரை ஆராதிக்கு அழைக்கப்படுகிறோம் மூன்றாவதாக நாம் பார்த்தது போல அன்புக்குரியவர்களே தேவனை அறிகிற அறிவிலே அந்த ஆராதனையிலே நாம் வளர்ந்து பெறுக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் சமாரியஸ்திரி ஒரு நல்ல அடையாளம் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு ஆண்டவரை அவருடைய நாமத்தை நீங்களும் நானும் எப்படி அறிந்திருக்கிறோம் வேதவசனம் சொல்லுகிறது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினான்கிலே என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் நீங்களும் நானும் ஆண்டுமுறை அறிய 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 உங்களுக்கு எனக்கும் உயர்ந்த அடைக்கலம் வைக்கப்பட்டு இருக்கிறது பெரிய மாணவர்களே எப்பொழுது ஆண்டுமுறை அறிகிறோமோ எவ்வளோமாய் அறிகிறோமோ அப்போ தான் அவ்வளவு விசுவாசத்தை அவர் மேல் வைக்க முடியும் அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் கடைசி வசனத்தில் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் சொல்லுவார் கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபையங்கள் மேல் இருப்பதாக என்று சொல்லி சொல்லுவார் அன்புக்குரியவர்களே அவரை அறிய அறிய உயர்ந்த அடைக்கலும் இருக்கிறது அவரை அறிய அறிய விசுவாசம் பெருகி அவருடைய கிருபை நம்மை நம்மளே வெளிப்படுகிறது பிரியமானவர்களே ஆகவே அவரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் அவரை முதன்மைப்படுத்துவோம் அது மாத்திரமல்ல நாம் யார் என்பதை அறிந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க ஆயத்தப்படுவோம் அது மாத்திரமல்ல அவரை அறிகிற அறிவில் வளர்ந்து பெருகுவோம் பெரிய மாணவர்களே அதுதான் ஆராதனையின் பிரதான நோக்கமாக இருக்கிறது ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் நான் அறிந்திருக்கிற ஒரு குடும்பம் அவர்களுடைய சொந்த ஊர் பழனி அந்த குடும்பம் ஒருவேளை அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல நல்ல தொழில் அதிபர்கள் அநேக லாரிகளை வைத்து அவர்கள் தொழிலை செய்து வந்தார்கள் பிரபலமான நபர்களாக இருந்தார்கள் எல்லாவற்றிலும் நல்ல முன்னேற்றம் இப்படி இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர்களுடைய வாகனங்கள் ஒவ்வொன்றாக விபத்துக்குள்ளானது என்னன்னே தெரியல ஒவ்வொரு வாகனமும் விபத்துக்குள்ளானது ஆகவே அதை சரி பண்ணுவதற்காக அவர்கள் கடன் வாங்க ஆரம்பிச்சாங்க அந்த கடனுக்கு வட்டி கட்ட முடியலை தொழில் சிதைந்து போனது ஒரு பெரிய வியாபாரத்தில் அடி என்று சொல்லணும் இதற்கு மேலே என்ன செய்கிறதுனே தெரியல ஆகவே அவர்களுக்கு தெரிந்த பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்றார்கள் ஒவ்வொரு இடத்திலும் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்யணுமோ அவைகள் எல்லாவற்றையும் செய்தார்கள் ஒவ்வொரு இடமும் சொன்னாங்க இந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு போங்க இந்த ஸ்தலத்துக்கு போங்க இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி அவர்கள் எவைகளெல்லாம் முடியுமோ எல்லாவற்றையும் செய்து பார்த்தார்கள் முடியலை வட்டிக்கு கொடுத்துக்க முடியலை ஏன்னா பல ஒரு வட்டியை முடிப்பதற்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கினாங்க இப்படியே அவர்களுடைய குடும்பம் சீர்குலைந்து போனது என்ன செய்கிறதுன்னு தெரியலை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மற்றவர்களும் சொன்னாங்க இந்த இடத்துக்கு போங்களேன் இந்த இடத்துக்கு போங்க அநேக மத சம்பந்தமான இடங்களுக்கு அவர்கள் கடந்து சென்றார்கள் சமாதானம் போயிற்று ஏமாற்றம் மாற்றம் என்னை என்ன செய்கிறதுனே தெரியலை இப்படிப்பட்ட ஒரு நாளில் ஒரு மாலை நேரத்தில் துக்க முகத்தோடு இருந்து ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் எப்படி ஒரு நல்ல நிலைமையில் இருந்தோம் இப்படி ஆகிவிட்டோமே என்று சொல்லி சோர்ந்து போனார்கள் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு நபர் ஒரு கிறிஸ்தவ நண்பர் ஆலயத்திலிருந்து சில கைப்பிரதிகளை எடுத்துக்கொண்டு அந்த வழியாக ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போட்டு அந்த ட்ராக்ஸை அந்த கைப்பிரதியை ஒவ்வொரு வீட்டுக்காக கொடுத்து போகிறார் அப்போது இவங்களிடத்திலும் அந்த நோட்டீஸை கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு அந்த குடும்பத்தார் அதை வாசிக்கிறாங்க அதில் ஏதோ ஒரு சுவிசேஷம் மாதிரி எழுதப்பட்டிருந்தது அதற்கு கடைசியில் நீங்கள் இன்னும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள விரும்பினால் இந்த ஆலயத்துக்கு வாங்க ஆராதனை நேரம்லாம் எழுதப்பட்டிருந்தது இவர்கள் அந்த எழுதப்பட்ட சில வசனங்கள் அவர்களை தொட்டது இதுவரைக்கும் எல்லா புனிய ஸ்தலங்களுக்கும் போயாச்சு சாகணும்னு நினைக்கிறோம் இந்த கிறிஸ்தவ கோயிலுக்கும் இந்த வேத கோயிலுக்கும் போயிட்டு வந்துடுவோமே அப்படின்னு சொல்லி அந்த தாயார் அடுத்த நாள் அது ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆலயத்துக்கு போனோம் எப்படி ஆகிலும் அங்கேயும் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஆலயத்துக்குள்ள வர்றாங்க வரைக்கும் வந்ததே இல்லை பின்னாடி போட்டப்பட்டு இருந்த அந்த இருக்கையிலே அமர்ந்து கொள்ளுகிறார்கள் அவர்களும் பிள்ளைகளும் அந்த தாயாரும் பிள்ளைகளும் அங்கே போதுகர் வசனத்தை பேசுகிறார் அந்த வசனம் அவர்களை தொட்டது இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவ அதிகமாக தெரியாது ஆனால் கேட்ட சத்தியங்கள் அவர்களை தொட ஆரம்பித்தது அவர்களுக்குள்ளாக ஒரு விசுவாசம் தோன்ற ஆரம்பித்தது ஆராதனை முடிவில் அவர்களுக்கு எப்படி ஜபிக்கணும்னு தெரியல ஆனால் ஆண்டவரே வரே எங்களை உங்களுடைய கரத்தில் தர்றோம்ப்பா நீர்தான் எங்களுக்கு வழிகாட்டணும்னு சொல்லி தன்னுடைய எல்லா இயக்கங்கள் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் கண்ணீரை எல்லாவற்றையும் ஆலயத்தில் கொட்டிட்டு வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்குள்ள வந்தோம் இயேசுவேன்னு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க இயேசுவே ஒவ்வொரு நாளும் கடன்காரன் வீட்டு வாசல்ல வந்து அசிங்கமாக பேசுறான் ஒரு நல்ல பெருந்தன்மையோடு நாங்கள் குடும்பமாய் வாழ்ந்தோம் ஆனால் இன்றைக்கு எல்லாம் போய்விட்டது ஒவ்வொரு நாளும் வட்டிக்கு கொடுத்தவங்க வந்து பேசுற பேச்சு கேட்க முடியல அசிங்கமாக பேசுறான் இயேசுவே உம்மிடத்தில் ஒரு ஜெபம் செய்யறேன் நாளையிலிருந்து கடன்காரன் வீட்டுக்கு வந்து எங்களை ஏசக்கூடாது வரவே கூடாது அப்படின்னா நான் உம்மை நம்புறேன்னு சொல்லி ஜெபித்தார்கள் ஆலயத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் மனதிற்குள் ஓடுகிறது அந்த ஆராதனையில் பங்கு பெற்ற காரியங்கள் எல்லாம் மனதிற்குள் வருகிறது ஜெபித்துட்டு அடுத்த நாள் காலைக்காக எதிர்பார்த்திருக்கும் பொழுது காலையிலே வீடு மீண்டும் தட்டப்படுகிறது ஐயோ பயந்து போனார்கள் இன்று காலையிலும் வந்து விட்டார்கள் என்று சொல்லி வீட்டை திறந்து பார்க்கும் பொழுது கடன்காரங்க நிற்கிறாங்க வட்டி கொடுத்தவங்க நிற்கிறாங்க ஆனால் அவர்களுடைய பார்வையெல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது அவர்கள் சொன்ன காரியம் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு தெருது நல்லா இருக்கும்போது கொடுத்துட்டு போயிடுறோம் சரியா என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் நீங்கள் கொடுத்துடணும்னு சொல்லி போயிட்டாங்க இவங்களால் நம்பவே முடியவில்லை ஒரு நாள் ஏசு கிறிஸ்தவனிடத்தில் ஜபித்தோம் இப்படி நடந்து விட்டதே என்று சொல்லி தொடர்ந்து ஜபிக்க ஆரம்பித்தார்கள் ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள் தகப்பனைப் போல பிள்ளைகளை தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இடையுள்ள உறவை போல் ஆண்டவரை பிடித்துக்கொண்டு ஜபிக்க ஆரம்பித்தார்கள் நடந்தது என்ன தெரியுமா ஆண்டவர் அவர்களுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டார் அவர்களுடைய அறிக்கைகள் அவர்கள் அறிந்து கொண்டு அந்த வேத வசனங்களை வெளிப்படுத்த ஆரம்பித்தார் அவர்களுடைய தொழில் ஆசிர்வதிக்கப்பட்டது கடன்களை எல்லாம் கட்டி முடிப்பதற்கு ஆண்டவர் சில வழிகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து ஜெபித்து அந்த பணிகளை மீண்டுமாக செய்ய ஆரம்பித்தார்கள் குடும்பம் மீண்டும் நல்ல நிலைமைக்கு வந்தது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க உறவினர்கள் அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சாங்க இவர்கள் முடிந்து போனார்கள் இவர்களுடைய வாழ்க்கை முடிந்து போனது என்று நினைத்தார்கள் ஆனால் ஆண்டவர் விட்டுவிடவில்லை மீண்டும் அவர்களை கொண்டு வந்தார் அதற்கு பிறகு அந்த வீட்டில் உள்ள ரெண்டு வாலிபர்கள் அவர்கள் ஆண்டவரை அதிகமாக அறிந்தார்கள் திருச்சபைக்கு போக ஆரம்பித்தாங்க இயேசுவை குறித்து அறிய ஆரம்பித்தார்கள் நினைச்சாங்க இந்த இயேசு கிறிஸ்துவினால தானே இன்றைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறோம் மறிக்கணும்னு நினைச்சோம் ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து நம்ம விடவில்லை நம்ம நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு தங்களை ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள் அதில் ஒரு சகோதரன் என்னோடு இறையல் கல்லூரியில் நான் படித்த கல்லூரியில் அவர் படித்தார் அன்புக்குரியவர்களே ஆராதனை என்று சொல்லும் பொழுது அவரை அதிகமாக அறிந்து அவரிடத்தில் விசுவாசத்தை வைத்து அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம் பெரிய மாணவர்களே இம்மைக்காக மாத்திரமல்ல அது மறுமைக்காகவும் இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்கும் பொழுது மறந்து போகக்கூடாது ஆராதனை என்று சொல்லும் பொழுது அது அவரை முதன்மைப்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை முதன்மைப்படுத்தணும் ரெண்டாவது நாம் யார் என்பதை அறிந்து அவரை ஆராதிக்க வேண்டும் மூன்றாவது அவரை அறிகிற அறிவில் நம்மை வளர்ந்து பெருகும் பொழுது அந்த ஆராதனையின் மேன்மைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை கர்த்தர் தாமே அவரை ஆராதிக்கிற அவற்றை சொந்த பிள்ளைகளாகிய நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக ஆமையன் தொடர்ந்து ஆராதனைக்கிடங்கள் நூற்று எழுபத்தி ஆறு கீதங்களும் கீர்த்தனைகளும் நானூற்று அறுபத்தி மூன்று கிருவை புரிந்தனை ஆள்

நல்வினிராணி அடிந்து கீரோவை போரேந்தனையா பரணே கேரோ பண்ண பண்ணோம் எங்கள் பர்சுத்தம் உள்ள நல்ல ஆண்டு வரே இந்த கர்த்தருடைய நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இருக்கிறோம் ஐயா இந்த நாளிலும் சமூக வலைதளங்களின் மூலமாக உமை ஆராதிப்பதற்கு நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த நல்ல தருணங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐ ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ஆராதனையின் நோக்கத்தை அறிந்து கொள்ள கிருபை தந்தீர் உமக்கு ஸ்தோத்திரம் உம்மை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள எங்களுக்கு அழைப்பு தருகிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு உமக்கு கொடுக்கப்பட வேண்டிய முதலிடம் கொடுக்கப்படுவதற்கு எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஐயா நீர் எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா நன்மைகள் ஆசீர்வாதங்களிலே உண்மை கனப்படுத்தி வாழ்ந்துவிட எங்களுக்கு உதவி செய்திருளும் ஆண்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் யார் என்பதை அறிந்து உம்முடைய சித்தம் செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்திருளும் ஐயா ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாக உம்மை அறியவும் உம்மை கிட்டி சேரவும் எங்களுக்கு அனுகிரகம் செய்திருள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஆண்டு இந்த நாளிலும் எங்களுடைய ஆசிரியர் காலனி சேகரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சேகரத்தின் திருச்சபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஒவ்வொரு குடும்பங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐ ஸ்தோத்திரிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களை நீர் பேர் பேராக ஆசீர்வதி பேராக உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொண்டு உம்முடைய கரங்களில் இருந்து மேன்மைகளையும் நன்மைகளையும் பெற்று வாழ்ந்துவிட நீர் உதவி செய்தெல்ல வேண்டும் என்று கஞ்சுகிறோம் ஆண்டுபெறமுடைய நாமத்தை அறிந்திருக்கிற நாங்கள் உயர்ந்த அடைக்கலத்திலே பாதுகாப்பிலே வைக்கப்பட நீர் எங்களுக்கு இறக்கம் பாராட்ட வேண்டும் என்று கஞ்சுகிறோம் ஐயா இந்த ஊரடங்கு காலங்களிலும் குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பங்களை நீர் மறைத்தருள வேண்டும் என்று கஞ்சுகிறோம் ஆசீர்வதி பேராக விசேஷமாக ஆண்டு எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் செய்கிற பணிகளை நீர் ஆசீர்வதி தருளும் தேவைகளை சந்தித்தருளும் ஆண்டு பிற பொருளாதார நெருக்கடிகளிலே ஒரு விடுதலை நீர் கொடுத்து ஆசீர்வதிக்க உமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் இன்னும் ஆண்டு முறை உண்மை ஆலயத்தில் ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகளிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து உம்மை துதிப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் ஐயா ஆசீர்வதி பேராக ஆண்டு முறை இன்னுமாக திருச்சபையின் மூலமாக நடைபெறுகிற ஒவ்வொரு ஆண்டுமுறை சூ மீட்டிங்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா ஒவ்வொரு ஆன்லைன் ஆராதனைகளை நீர் ஆசீர்வதிக்க உண்மை நோக்கி நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டுபுரே உங்களுடைய இறக்கம் நன்மை எங்களுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் இனிமாக ஆண்டுபுறேன் கஷ்டப்படுகிறவர்களுக்காக திருச்சபையின் மூலமாக செய்யப்பட்ட எல்லா நலத்திட்டங்களுக்காக உதவிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அதை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்த ஜெபித்த கொடுத்த உழைத்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் இன்னுமாக ஆண்டு முறை எங்களுடைய திருமண்டலம் சேகரத்தில் நடைபெற இருக்கிற தேர்தல்களுக்காக ஜெபிக்கிறோம் நீரை பொருப்படுத்தி நடத்தி தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இன்னுமாக இந்த ஊரடங்கு காலங்களிலும் ஆண்டு விசேஷமாக சிறப்பாக பணியாற்றி வருகிற மருத்துவர்களுக்காக தாதியர்களுக்காக காவல்துறை நண்பர்களுக்காக இனமாக ஆண்டு இந்த பணியிலே தங்களுடைய தாளந்து திறமைகளை கொடுக்கிற ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறோம் ஐயா ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் நோக்கி கெஞ்சுகிறோம் ஆண்டு வரே மேன்மைப்படுத்துவீராக ஆசீர்வதி தருளும் ஆண்டு நன்றி சொல்லுகிறோம் தொடர்ந்து கர்த்தாவே இந்த ஆராதனையிலே ஆன்லைன் மூலமாக இனுமாக தொலைக்காட்சியின் மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து அரவணைத்து செல்வீராக இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாட்களிலும் உம்முடைய தெய்வீக நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்தள்ளும் உம்மை ஆராதித்து ஆராதித்து உம்முடைய மேன்மைகளை கண்டுகொள்ள கிருபை தருவீராக ஆசீர்வதியும் ஆண்டு ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே தேவனுடைய இரக்கமுள்ள உள்ள பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம் கர்த்தர் உங்களை வைத்து காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை ஆயிருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசனமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் பிதா குமாரன் பர்சுத்தாபிமாகிய சர்வ பலமையுள்ள திரிய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவரோடும் என்றும் நிறைவாய் நிலைத்திருப்பதாக தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் இந்த வாரத்திலே ஆசிர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நிலைநிறுத்துவாராக ஆமேன்